ஹலோ வணக்கம் வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கு முதல் முறையாக வெண்டைக்காய் எப்படி அறிமுகம் செய்யலான் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் இன்றைக்கி கொண்டைக்கல் சாதத்தில் தான் வெண்டைக்காய் மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்ல போகிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வித பருப்பு சாதமும் இதே மெத்தடில் யூஸ் பண்ணி பண்ணலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசியை நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு போல் கொண்டக்கல்லையை நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஊற வச்ச கொண்டுக்கடலை அதுக்கப்புறம் அரிசி இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துடலாம் இதோட ஒரு பல் பூண்டை நான் சேர்த்துடுறேன் அப்புறம் பாதி போல் தக்காளியை துண்டு துண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம் என்னதான் வெண்டைக்காயை நம்ம சமைச்சாலும் அது குழந்தைங்க விழுங்குற பதத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காது அதனால நம்ம வீட்டில் ஆல்ரெடி சமைச்சிருப்போம் இல்லையா அதை இந்த குக்கரில் சேர்க்கும் போது கூடுதலாக எக்ஸ்ட்ரா சமைக்கும் போது அது நல்லா மசிஞ்சு போயிடும் இதில் நான் உப்பு சேர்க்கலை காரமும் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த மாதிரி தனியாக குழந்தைக்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டு இதை இந்த குக்கரில் இப்போ நம்ம சேர்த்துடலாம் இதோட கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதோட சேர்த்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்ற உணவில் ஒரு வயசு வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது இப்போது ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒவ்வொரு பருப்பு சாதத்துக்கு ஏற்றபடி இருந்து ஒரு கப் வரைக்கும் தண்ணி அளவு மாறுபடும் இப்போ இந்த குக்கரை மூடி நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துடலாம் குக்கர் ஆவி அடங்குனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு மத்து வைச்சோ இல்லை மேஷர் வச்சோ நல்லா கடைஞ்சி எடுத்துடணும் கொண்டக்கல்லை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் நல்லா முடிஞ்ச அளவு நல்லா மசித்து எடுத்துடணும் இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் பார்க்கும் போது அப்போ தான் கொண்டக்கல்லையை நம்மளால் நல்லா மசிக்க முடியும் இந்த கொண்டைக்கல்ல சாதம் பண்ணும்போது மட்டும் எப்போதும் குழந்தைக்கு ஸ்பூனில் உணவு ஊட்டி விடாதீங்க கையில் ஊட்டி விடுங்க அப்போ தான் ஏதாவது அந்த தோல் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட நம்ம ஈஸியாக அதை வெளியே தண்ணியாக எடுத்துடலாம் பாருங்கள் இதோட பதம் எப்படி இருக்குதுன்னு நல்ல ஒரு கஞ்சி பதமாக இருக்குது குழந்தையோட உணவு வெண்டைக்காய் சேர்த்த கொண்டக்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி